It's his maiden speech, 15 minutes. One minute, Talaivar. Tamil language. Dravida Munnetra Periyakkathai Uruvakkiya Anna Avargal Uraiyaatri Nigazhntha Indha Charithra Pugalpetra Naadaalumandra Melavaiyil Enakku Pesa Vaaippalitha Oru Uruppinaraakki Perumai Seithirukkum Engaludaiya Kazhaga Thalaivar Maanbumigu Tamilaga Mudhalvar Thalapathi Muka Stalin Avargalukku Ennudaiya Nandriyai Therivithuk Kolugiren Dravida Iyakkathil Thandai Periyar Perangi Anna Muthamalaiyar Kalaignar Inamana Perasiriyar Pondra Thalaivargalodu Payanam Seitha எனக்கு இந்த பேரவையில் வாய்ப்பளித்த கழகத் தலைவர்களுக்கு மீண்டும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, நாடாளுமன்ற மாநிலங்களில் இது எனது முதல் உரையாகும். எனவே நாடாளுமன்ற மறைவினை கருத்தில் கொண்டு எனக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கியும் இடைவெளி எதுவும் இல்லாமல் என் உரையை முடிக்க அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாஜக ஆட்சி வந்த நாள் முதல் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியின்படி விவசாயிகள் வருமானம் இரண்டு மடங்காக உயரவில்லை. மாறாக அவருடைய நிலைமை மேலும் மிகவும் மோசமாகி இருக்கிறது. இந்த அரசு விவசாயிகளுக்கு நன்மை அளிப்பதாக ஒரு போலி வேடமிட்டு மூன்று சட்டங்களை கொண்டு வந்து திரும்பப் பெற வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் உயிரிழந்தனர். பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன் இந்த இருந்ததை விட உரங்களின் விலை, பொட்டாஸ், யூரியா, டிஏபி, சூப்பர் பாஸ்பேட் போன்றவைகளின் விலைகள் 10 மடங்கு அதிகமாகி உள்ளது. ஆனால் விவசாயிகளின் உற்பத்தி பொருளான நெல் விலையோ, கோதுமை விலையோ, கரிமின் விலையோ அல்லது சிறுதானியங்களின் விலையோ நியாயமான அளவுக்கு கூட உயரவில்லை. இதற்கு ஈடுகட்டும் அளவிற்கு வேளாண் விஞ்ஞானி சாமிநாதன் கமிட்டியின் பரிந்துரையின்படி விவசாய பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிக்க ஒன்றிய அரசு முன்வரவில்லை. இதனால் நாட்டின் முதுகெலும்பான விவசாய தொழில் மிகவும் பாதிக்குப்பாகியுள்ளது. பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் கடும் துன்பத்திற்கு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இயற்கை சீற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விவசாயிகளை மீட்டெடுக்கும் இந்த அரசு எந்த ஒரு தேவையான சரியான தெளிவான திட்டங்களை கொண்டு வரவில்லை. ஒட்டுமொத்தமாக இந்த அரசு விவசாயிகளை ஏமாற்றிவிட்டது. அடித்தட்டு மக்களுக்கு உஜாலா திட்டத்தின் மூலம் அனைவருக்கும் எரிவாயு அளிப்பதாக கூறப்பட்டது. ஆனால் ஒரு பக்கத்தில் 400 ரூபாய்க்கு விற்ற ஒரு சிலிண்டர் விலை இப்பொழுது 1200 ரூபாய்க்கு உயர்ந்து விட்டது. இப்பொழுது பொதுமக்களுக்கு உஜாலா திட்டம் ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. அதேபோல் நாட்டு மக்களின் அத்தியாவசிய பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் டீசல் பெட்ரோல் விலையை 1000 மடங்கு உயர்த்தி உள்ளது. சட்டப்பட்ட தேர்தல்கள் போன்றவற்றை மனதில் கொண்டு சில நேரங்களில் விலையை உயர்த்தாமல் ஏமாற்றி பின்னர் 2 மடங்காக உயர்த்தியது. இதனால் போக்குவரத்து செலவு கூடுதலாகி விலைவாசி நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. அதேபோல் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் இருந்தபோது அனைவருக்கும் பயன்படுத்தும் வகையில் செல்லிடப்பேசி வசதியை அடித்தட்டு மக்கள் பயன்பெறும் ஒரு சாதனையை படைத்தது. ஆனால் இந்த அரசு வந்த நாட்களாக பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு 4G 5G வழங்கவில்லை. இவை இரண்டையும் தனியாருக்கு வழங்கியது. ஆனால் இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் போது எந்த ஒரு தனியார் தொலை தொடர்பு நிறுவனங்களும் பணிபுரிவதில்லை. பிஎஸ்என்எல் மட்டுமே தனது பணியை செம்மையாக செய்து வருகிறது. நாட்டின் தலைநகரான தில்லியில் கூட பிஎஸ்என்எல் சேவை முழுமையாக கிடைப்பதில்லை. நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளில் ஒன்றான ஏழை மக்களுக்கு வேலை கொடுக்கும் உரிமையை அடிப்படையாக கொண்டு 100 நாள் வேலை என்ற மகாத்மா காந்தி கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதனால் உலக பொருளாதார நிபுணர்கள் பாராட்டி அதற்கு ஒதுக்கப்படும் நிதியை உயர்த்தி வழங்க பரிந்துரைகள் வந்தபோதும் அதனை உயர்த்தி வழங்காமலும் அதற்கு ஒதுக்க வேண்டிய நிதியை காலத்தில் ஒதுக்காமல் அந்த ஏழை எளிய மக்களுக்கு உள்ள உரிமையை இந்த அரசு பறித்து வருகிறது. அவர்களுக்கு 100 நாட்களுக்கு பதிலாக 150 நாட்கள் பணி வழங்க வேண்டும் என்று கோரிக்கையை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருந்து வருகிறது. தென்னிந்தியாவின் கும்பமேளா என்று அழைக்கப்படுகிற மகாமகம் என்னுடைய சொந்த ஊரில் கும்பகோணத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். அந்த மகாமகம் 2028 நடைபெற உள்ளது. பல லட்சம் மக்கள் வந்து செல்லும் கும்பகோணம் நகரத்தை மேன்மைப்படுத்தி பொதுமக்களுக்கு அனைத்து வசதிகளையும் செய்திட தனி நிதி ஒதுக்கீடு செய்த வேண்டும். தஞ்சை மாவட்டத்தில் உள்ள சோழர் காலத்து ஆலயங்கள் மாநில அரசு புதுப்பித்து வருகின்றது. இதற்கு ஒன்றிய அரசு சிறப்பு நிதி ஒதுக்கி ஆவணம் செய்யுமாறு வலியுறுத்துகிறேன். நான் சார்ந்த தஞ்சை மாவட்டத்தில் 100 ஆண்டுகளுக்கு மேலான ரயில்வே பாதை விழுப்புரம் தஞ்சாவூர் இருவழி பாதையாக ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் உள்ளது. அதே போல மயிலாடுதுறை தரங்கம்பாடி ரயில் பாதை புதுப்பிக்கும் கோரிக்கையும் சென்னை தஞ்சாவூர் இடையே இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் கோரிக்கையும் நிலுவையில் இருந்து வருகிறது. இதனை உடனே முடிக்க வேண்டும் என இந்த மாமன்றத்தில் நான் வலியுறுத்துகிறேன். மேலும் ஒன்றிய அரசு நிறுவனங்களால் ரயில்வே
நெய்வேலி பெல் போன்ற தமிழ்நாட்டில் இயங்கி வரும் நிறுவனங்களில் தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் உங்கள் மூலமாக வைக்கிறோம். தஞ்சை மாவட்டத்தில் ஏராளமான கைவினைப் பொருட்கள் உற்பத்தியாகின்ற அவைகள் அனைத்தையும் அரசே கையகப்படுத்தி விற்பனை செய்வதன் மூலமாக கைவினைக் கலைஞர்களுக்கு ஒரு போனஸ் வழங்குவது போன்ற வாய்ப்பு கிடைக்கும். ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அறிவிக்கப்பட்டதால் அந்த தொழில் துவங்குவதற்கு சாத்தியமில்லை. அதனால் விவசாயம் சார்ந்த மாடு வளர்ப்பு, பால் பதப்படுத்துதல், மீன் வளர்த்துதல், உணவுப் பொருட்களை பயன்படுத்துதல், நெல் அறுவை தொழிற்சாலை, கடலை தேங்காய் எள்ளு எண்ணெய் எடுக்கும் தொழிற்சாலைகள் போன்றவற்றை தொழில்களுக்கு மாநில அரசுக்கு உதவியாக ஒன்றிய அரசு இருந்திட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். இதனை வரும் 29ஆம் தேதி தனிநபர் தினமாக இந்த அவையில் நான் தாக்கல் செய்ய உள்ளேன். தமிழ்நாட்டில் உள்ள பொதுத்துறை அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் தங்களுடைய தொழிற்சாலைகளை இந்த தொழில் மூலமாக கோடிக்கணக்கில் வருமானம் பெற்று தமிழ்நாட்டிற்கு சிஎஸ்ஆர் நிதிகள் மூலமாக சரியான விதத்தில் பங்களிக்கவில்லை என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட, சிஎஸ்ஆர் திட்டத்தை நிறைவேற்றும் போது மக்கள் பிரதிநிதிகளில் எம்பி எம்எல்ஏக்கள் பரிந்துரைகளை கவனத்தில் கொண்டு இந்த பணிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று இதனை தங்கள் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். பொருள் மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்ட பின் கலால் வரி எடுக்கப்பட்டதால் கரும்பு வளர்ச்சி நிதி நிறுத்தப்பட்டு விட்டது. நெல்லுக்கு மாற்றாக கரும்பு பயிர் செய்யப்படுவதால் நெல்லை போல் கரும்பு விவசாயிகளுக்கு மானியங்கள் வழங்கிட கரும்பு வளர்ச்சி நிதியை தொடர வேண்டும். தஞ்சை மாவட்டத்தில் தனியார் கரும்பாலைகள் மூடப்பட்டு விட்டதால் விவசாயிகள் பாதிக்காத விதம் கூட்டுறவு சக்கர ஆலைகளை துவங்க வேண்டும். விவசாயிகள் பாதிக்கப்பட்டதை தவிர்க்கும் பொருட்டு திறப்பதற்கு மாநில அரசோடு கலந்து பேசி ஒன்றிய அரசு நிதியுதவி வேண்டும். தஞ்சை டெல்டா மாவட்டத்தில் ரயில்வே நிலையங்கள் அருகினில் பயன்படுத்தாத ஏராளமான நிலங்கள் உள்ளன. அதில் நெல் கொள்முதல் மற்றும் குழந்தையில் உள்ள உற்பத்தி செய்யப்படும் இதர பொருட்களை ரயில்வே மூலம் எடுத்துச் செல்ல வசதியாக ரயில்வே துறை மூலம் குடோன் அமைக்கவும் அல்லது தமிழக அரசின் உணவுத்துறை மூலமாக குடோன் அமைக்க அனுமதித்தால் நெல் சாதாரமும் போக்குவரத்து செலவும் அதே நேரத்தில் ரயில்வே துறைக்கு வருமானம் கிடைக்கும். மேலும் தஞ்சை மாவட்டத்தில் 20 கிராமங்களை டிஜிட்டல் கிராமமாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திருநள்ளாறு ஆன்மீக பூங்காவைப் போல் கும்பகோணத்தில் ஒரு ஆன்மீக பூங்கா அமைக்க வேண்டும். என்னுடைய இந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து உடனடியாக இதை நிறைவேற்ற அரசு ஆவணம் செய்யுமாறு ஒன்றிய வலியுறுத்துகிறேன். இந்த வாய்ப்பினை வழங்கிட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்வோடு நிதித்துறை அமைச்சர் அவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற முறையில் நான் குறிப்பிட்ட அனைத்தும் தெறியும் என்பதால் வரும் நிதியாண்டில் நிதித்துறை அறிக்கையை சேர்க்க உதவிட வேண்டும் என்று அன்போடு கேட்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. தமிழ் வாழ்க. வணக்கம்.